இது இத்தனை நாளா வந்து பல ப்ரோக்ராம் பார்த்தோம். அந்த பல ப்ரோக்ராம்ல வந்து ஒரு ஆப்பிளை வெட்டி அதுல இருந்து வர துண்டுகள் என்ன, உலகத்துல என்ன, பூமி என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன செஞ்சோம், ஒரு சாக் பீஸ் எடுத்தோம், அது ஒரு பிளாக் டாட் வச்சோம், அந்த பிளாக்ல எத்தனை கலர் இருக்குன்னு பார்த்தோம். வித்தியாசமா இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா பார்ப்போமா? அப்புறம் நம்ம வந்து சுற்றுச்சூழலை பத்தி எல்லாம் பேசும்பொழுது பக்கத்துல தான் சுற்றுச்சூழல் இல்லையா, காத்து இருக்கு, நீர் இருக்கு, நிலம் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே பஞ்சபூதங்களில் படிக்கிறோம். இப்போ உங்க காலுக்கு கீழே என்ன இருக்கு, மண் இருக்கு. மண்ணுக்கும் மணலுக்கும் என்ன வித்தியாசம்? இங்கிலீஷ்ல வந்து மணலுக்கு என்ன சொல்லுவோம், மணலுக்கு என்ன சொல்லுவோம், சாண்ட்னு சொல்லுவோம். வெரி குட், நல்லா கத்தி சொல்லுங்க. வெரி குட். மண்ணுக்கு என்ன சொல்லுவோம், அது சாயில். அப்ப சாயில் வந்து நமக்கு வந்து எல்லா விதமான இந்த மாதிரி தாவரங்களை வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. அப்படி பார்க்கும்பொழுது தான் இந்த ஆப்பிள் பழத்தை நாங்கள் வெட்டினோம் பாருங்க. அப்போ 32ல் ஒரு துண்டு வந்து அதாவது நமக்கு நிலம், அந்த நிலம் தான் உணவு கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற நிலம், இந்த பூமி, இந்த மண், மண் வந்து நமக்கு உயிர் மண் மாதிரி. அப்போ இந்த மண் வந்து மண்ணுக்குள்ளார காத்து இருக்கணும். காத்து இருக்கணுமா இல்லையா, இது நிறைய பேருக்கு தெரியாது. மண்ணுக்குள்ளார காத்து எப்படி இருக்கும்னு கேட்பாங்க. மண்ணுக்குள்ளார காத்து இருந்தா தான் அதில் இருக்கிற மண்புழு சந்தோஷமா வாழும். மண்புழுக்கு காத்து வேணும் இல்லையா, எல்லாத்தையும் போட்டு அழிச்சு விட்டாங்க, அது காத்து போக போகுது, காத்து போகாது, வேறு போகாது, எதுவுமே நல்லா வளராது. அப்போ இன்னைக்கு இருக்கிற மண்ணில் வந்து பெரிய பெரிய டிராக்டர், இவ்வளோ பெரிய வீல் இருக்கு இல்லையா, அந்த சக்கரம் பார்த்துருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா இல்லையா, டிராக்டர் போகுது இல்ல, அதோட சக்கரம் எவ்வளோ பெருசா இருக்கு, ரொம்ப பெருசா இருக்குல்ல. இப்போ அந்த சக்கரம் வந்து இந்த மாதிரி மண்ணுக்கு மேல நிறைய தடவை போயிட்டு வந்துச்சுன்னா அந்த மண் என்ன ஆகும், கம்ப்ரஸ் ஆயிடும், கம்ப்ரஸ் ஆயிடும். கம்ப்ரஸ் ஆச்சுன்னா காத்துல போவோமா? இது வந்து நம்ம எல்லா பெரியவங்களுக்கும் சொல்லி கொடுப்போம். இன்னைக்கு என்ன ஆகுதுன்ட்டு பண்ணி காமிப்போமா, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்வோமா? ரைட். என்ன எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்தாங்க, ஒரு டம்ளர் எடுப்போம், இதை நீங்க பிடிங்க, இன்னொரு டம்ளர் எடுப்போம், இந்தாங்க நீங்க பிடிங்க. சரிங்க, இப்ப இதுல வந்து நான் வந்து என்ன பண்ணிருக்கிறேன்னா, இந்த கான்ஃபிளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க பாருங்க, கான்ஃபிளெக்ஸ் தெரியுமில்ல, நீங்க பலகாரத்துக்கு சாப்பிட்றாங்களே அது வந்து போடுவோம். இது காட்டுங்க, வாங்க நீங்க அப்படி வாங்க. இதுல வந்து இதை போடுவோம், இதான் வந்து மண்ணு, இயற்கையா இருக்கிற மண்ணு போட்டாச்சு. நீங்க உட்காருங்க, அப்படியே பிடிச்சி உட்காருங்க, நீங்க வாங்க. உங்களுக்கு வந்து இதை போடுறோம், வச்சுங்களா. இப்ப நீங்க என்ன பண்றீங்க, இதான் அந்த டிராக்டர். யார் இது, யார் இது, இந்த டிராக்டர் வந்து அந்த மண்ணுக்கு மேல போகுது. ஒவ்வொரு தடையும் போகும்போது மண் என்ன ஆகுது, கம்ப்ரஸ் ஆகுது. நல்லா போட்டு போட்டு பண்ணுமா, நல்லா இந்த மாதிரி போட்டு போட்டு போடணும், நல்லா பண்ண முடியுமா உங்களால, பண்ண முடியுமா, பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க. அப்போ பாருங்க, நீங்க எப்படி வாங்க, இப்போ உங்ககிட்ட இருக்கிற மண்ணு அப்படியே இருக்கு, நல்லா தோட்டத்து மண்ணா இருக்கு, ரைட். உங்க மண்ணில் யார் போயிட்டு வரா, டிராக்டர் பாருங்க. அப்போ டிராக்டர் ஒவ்வொரு தடவையும் போகும்போது மண் என்ன ஆகுது, கம்ப்ரஸ் ஆகுது. பிடிங்க, நல்லா பிடிங்க, எப்படி பிடிங்க, மேலே பிடிங்க, பிடிங்க, நீங்க மேலே பிடிங்க, இது மேலே பிடிங்க, எப்படி பிடிங்க, எப்படி பிடிங்க, எப்படி பிடிங்க. இதான் வந்து பாலை வந்து நாங்கள் ஊற்றி காமிக்க போறோம். இப்போ இதில் வந்து மண் அப்படியே இருக்கு, மண் அப்படியே இருக்கு, மழை பெய்யுது. மழை பெஞ்சா இந்த தண்ணி எங்க போகுது, நேரா எங்க போகுது பாருங்க, பாருங்க பாருங்க பாருங்க, அப்படியே டைரக்டா கீழே வரைக்கும் போகுது பாருங்க, தெரியுதா. இதே மாதிரி தான் மண்ணுக்குள்ளார மழை வந்தா தண்ணி எல்லாம் உள்ளார போவோம். இந்த மாதிரி போட்டு டிராக்டரை போட்டு போட்டு அழுத்தினா போட்ட உடனே கீழே போதா, இல்லையே, பக்கத்துல நின்று நின்று போறோம், பக்கத்துல நின்று நின்று அதுக்கப்புறம் மெதுவா தான் போவோம். ஏன் மெதுவா போகுது சொல்லுங்க பாக்கலாம், பிகாஸ் கம்ப்ரஸ். அதனாலதான் இப்போ வந்து மழை நீரை வந்து நாங்கள் அறுவடை செஞ்சு நிலத்தடி நீரை இம்ப்ரூவ் பண்ணணும் சொல்றாங்களா இல்லையா, அரசாங்கத்திலையும் சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க இல்லையா. அப்ப நாங்க நிலத்தடி நீரை ஹார்வெஸ்ட் பண்ணோம்னா நிறைய பேர் என்ன செய்யறாங்க, சும்மா கொண்டு போய் பைப் விட்டுறாங்க, ஆயிடும் ஆகாது. அந்த இடத்துல இந்த மாதிரி கல் மணல் எல்லாம் போட்டா நிறைய நிலத்தடி நீரை நாங்க வந்து ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். அதனால மண்ணை வந்து நாங்க ஜாக்கிரதையா பாத்துக்கணும். இன்னைக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டோம் நாங்க, மண்ணை வந்து ஜாக்கிரதையா பார்க்கணும், நிலத்தடி நீர் இம்ப்ரூவ் ஆகணும்னா மண்ணுக்கு மேல பெரிய டிராக்டர் எல்லாம் போட்டு வீணாக்க கூடாது,
வயல்லையும் சுத்தமா வச்சாதான் மண்ணுக்குள்ளார நல்ல தண்ணியும் போவோம், காத்த போவோம், நிறைய உயிரினங்கள் வாழும், மண்ணில் மண் வாசனை வரும். புரியுதுங்களா? தேங்க்யூ.